உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க முருகன் சார் சொல்லிவிட்டவங்களா? ஆமா, அவர் சமையல் விஷயத்துல சொல்லிருப்பாரே, உங்களுக்கு ஓகே தானே? அப்புறம் உங்க பேரு? என் பேரு ராஜே, ராஜேஸ்வரி. ஓ சரி. உங்களை பார்த்தா ஏதோ விசேஷ வீட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நான் ஒரு விசேஷ வீட்ல இருந்து தான் வரேன். எங்க சொந்தக்காரங்க வீட்டுல காது குத்தி விழாக்கு போயிருந்தேன். ஓ சரிங்க. எங்க வீட்டுல மொத்தம் 6 பேரு. நானு, என் ஹஸ்பண்ட், என் மக, மருமக, பேத்தி. அப்புறம் என் பொண்ணு சண்மதி. நீங்க சமைக்கிறதுல அவ திருப்தி பட்டுட்டா போதும். கொஞ்சமா தான் சாப்பிடுவா, ஆனா டேஸ்டா வெரைட்டியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அவளுக்கு பயந்தே சமைக்க வந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. நான் அப்படியெல்லாம் ஓட மாட்டேன். ஆமா, உங்க பொண்ணு எங்க? அவ ஜூனியர் லாயர் ஆச்சே, ஏதோ வேலையா வெளியே போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள நான் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கணும். வாங்க. எல்லா மளிகை சாமானும் இதுல இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா முருகன் ஸ்டோர்ஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வெஜிடபிள்ஸ் எங்கேயும் இருக்கு, ஃப்ரிட்ஜ்லயும் இருக்கு. தேவையானது எடுத்து சமைச்சுக்கோங்க. சரியா, பாத்துக்கோங்க. முருகா, சண்மதியே எனக்கு மருமகளா வரணும். சண்மதி, நான் உனக்காக இங்கேயே இருந்து வேலை பார்க்க போறேன். வானதி, இன்னும் தும்மிட்டு இருக்க பாரு. ரெஸ்டடுன்னு சொன்னா கேக்குறியா? நீ சமைக்க வேண்டாம், நான் சமைக்கிறேன்னு சொன்னேன், அதையே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏ வானதி இப்படி அடம் பிடிக்கிற? அம்மா, நான் அடம் பிடிக்கல, அன்பா சொல்றேன். நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்களை சமைக்க விட மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, இல்ல வேற வேலை இருந்தாலும் சரி, நான் தான் சமைப்பேன். நான் சமைச்சு நீங்க சாப்பிடணும். போதும். வானதி சொல்லுங்கம்மா. ஒருவேளை நான் சமைக்கிறது நல்லா இல்லையோ? முருகா, அம்மா நீங்க 4 பேருக்கு சமைச்சா அத ஒரே ஆளே சாப்பிடுவாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐயோ அம்மா, பாருங்க என்னோட தும்பல் உங்களுக்கு ஒட்டிக்குச்சு. வானதி, இது அதனால இல்ல. இப்ப என் சமையல புகழ்ந்து பேசி ஐஸ் வச்சியே, அதுல ஜலதோஷம் புடிச்சுக்குச்சு. சாப்பிடுங்கம்மா. அம்மா, சமையல் எப்படி இருக்கு? என்னை விட நல்லா சமைக்கிற. தேங்க்யூம்மா. வானதி, ஒருத்தருக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைக்க தெரியாது, ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நல்லா சமைக்க முடியும்னு சமைச்சவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியும் சமைக்கிற, அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சமைக்கிற, அது எப்படி வானதி? அம்மா, நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எப்பவும் பெருசா தான் தெரியும். அப்படி இல்ல வானதி, உண்மையிலேயே நீ சமைச்சது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா என்ன,
என்ன மட்டும் உனக்கு சமைச்சு கொடுக்க விட மாட்டேங்கிற. வானதி, எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கம்மா. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நீ ஒரு வசதியான குடும்பத்துல பிறக்கணும். நான் அங்க சமையல்காரியா வந்து உனக்கு சமைச்சு போடணும். மூக்கு தொலைக்குது, செம டேஸ்டா இருக்கும் போலயே. உட்கார் உட்கார். ஏய், கை கழுவிட்டு வாடி. மா, கையெல்லாம் நல்லா கிளீனா தான் இருக்கு, நீ சாப்பாடு எடுத்து வை. உன் மூக்கு இருக்கே, மூக்கு நாய விட மோசமானது. இன்னும் கொஞ்சம் இந்த. சாம்பார் அம்மா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கேன். என்னோட முத மாச சம்பளத்துல ருசியா சமைச்ச உன் கைக்கு மோதிரம் செஞ்சு போடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.